புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே சிஏஎஸ்எஃப் வீரர்களின் துப்பாக்கிச் சுடும் பயிற்சி என்பது நடந்து கொண்டிருந்தது. அப்போது தவறுதலாக குண்டு பாய்ந்ததில் சிறுவன் காயமடைந்திருக்கிறான். துப்பாக்கிச் சுடும் வளாகத்தில் காவலர் ஒருவர் துப்பாக்கிச் சுடும் பயிற்சியை மேற்கொண்டபோது அருகிலிருந்த வீட்டிலிருந்த சிறுவன் மீது குண்டு பாய்ந்திருக்கிறது. சிறுவன் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த நிகழ்வு அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் ஷேக் இணைகிறார். ஷேக், விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை அருகே உள்ள அம்மாச்சத்திரம் பகுதியில் மத்திய தொழிற் பாதுகாப்பு படை என்று சொல்லக்கூடிய சிஐஎஸ்எஃப் துப்பாக்கி பயிற்சி மையம் ஒன்று செயல்பட்டு வருகின்றது. இங்கு தினசரி அந்த மத்திய தொழிற் பாதுகாப்பு படையை சேர்ந்தவர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டு வருவர். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல அவர்கள் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்ட பொழுது கொத்தமங்கலப்பட்டி பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வன் என்பவரது மகன் புகழேந்தி 11 வயது இருக்கு. இவர் வந்து அவரது நார்த்தாமலையில் உள்ள அவரது தாத்தா முத்து என்பவரது வீட்டிற்கு வந்து உணவு அருந்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு காவலர் ஒருவர் அதாவது துப்பாக்கி சுடும் பயிற்சி எடுக்கும் பொழுது அவர் துப்பாக்கியில் இருந்து இரண்டு குண்டுகள் வந்து அந்த பகுதிக்கு அதாவது துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்திலிருந்து சுமார் 1.5 to 2 kilometers தூரம் அந்த நார்த்தாமலை பகுதி உள்ளது. இவர்கள் துப்பாக்கி வைத்து சுடும் பொழுது இரண்டு குண்டுகள் தவறுதலாக அவர் இருக்கும் இடத்திற்கு அந்த சிறுவன் அமர்ந்து உணவு அருந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு குண்டு வந்து அவர் வீட்டின் சுவரை துளைத்த நிலையில் இன்னொரு குண்டானது அந்த சிறுவனின் இடது தலையில் பாய்ந்ததில் சிறுவன் உடனடியாக மயங்கி விழுந்துள்ளார். இதனையடுத்து அவரது வீட்டில் உள்ளவர்கள் அலறி அடித்துக் கொண்டு அருகே இருந்தவர்களின் கார்களை வாங்கி கொண்டு தற்போது புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் தற்போது தலையில் குண்டு பாய்ந்ததால் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவர்கள் அவர்களுக்கு தீவிரமான சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த சம்பவம் தற்போது புதுக்கோட்டையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஷேக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.